அருள்மிகு வெச்ச விநாயகரை போற்றி. நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விட்டு டிவின்னு போடுங்க, யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி. நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கு நாம் பதிவிட போகிறோம் நம்மளுடைய திருக்கோயில் என்னென்னா காரணை புதுச்சேரி ஊரப்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் தாயாருடைய திருக்கோவில். நம்ம இந்த ஊரில், அதாவது காரணை புதுச்சேரின்ற பகுதியில் 5 திருவிழாவை நம்ம யூடியூப்பில் பதிவிடுறதுல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஊரில் ஒரு திருவிழா 2 திருவிழா தான் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் நம்ம ஊரில் 5 திருவிழாவும் நம்மளுடைய திருக்கோயில் சார்பாக எல்லாருமே நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க வீடியோ பதிவிடுறதுக்காக. முதல்ல கோயில் நிர்வாகம், நம்மளுடைய ஊர் மக்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல நம்ம அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் தாயாருடைய திருவிழா ரொம்ப சிறப்பாக நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அருள்மிகு ஸ்ரீ மந்தவெளி அம்மன் தாயாருடைய திருக்கோயிலுடைய திருவிழா நம்ம தரிசனம் செய்தோம். அதுக்கு அடுத்த பிறகு அருள்மிகு பிடாரே ஸ்ரீ செல்லியம்மன், அதாவது பிடாரே ஸ்ரீ மயிலியம்மன் தாயாருடைய, வாங்க, மயிலியம்மன் தாயாருடைய அழகான ஒரு திருவிழா நம்ம தரிசனம் செய்தோம். நான்காவதாக அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலுடைய திருவிழா நம்ம தரிசனம் செய்தோம். ஐந்தாவதா இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் தாயாருடைய திருக்கோயில் திருவிழாவுடைய தரிசனம் இன்றைக்கு நாம தரிசனம் செய்ய போகிறோம். இன்றைக்கும் ஆடி மாசம் முடிஞ்சா கூட, ஆடி மாசம் முடிந்தாலும் கூட, இந்த மாதம் ஆவணி மாதத்துல மிக அழகான திருக்கரக ஊர்வலம் இந்த ஊர்ல சீரம் சிறப்புமாக சிங்காரிக்கப்பட்டு இன்னும் சில நொடிகள்ல இந்த திருக்கரக ஊர்வலம், பூங்கரக ஊர்வலம் இந்த ஊர் வழியா மக்களுக்கு எல்லாருக்குமே அம்மா இன்றைக்கு பூங்கரக ஊர்வலத்தின் மூலமாக அழைப்பாளிக்க இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் அம்மாவுடைய திருக்கரகத்தை பார்க்கும் பொழுது. வேப்பில நிறைய இருக்கும் அம்மாவுடைய முகத்துல, அந்த எலுமிச்சை பழம், அந்த கிளி மாலைகள், பூ மாலைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஊர்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. அம்மா இவ்வளவு சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வராங்களே அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது, எல்லாரும் கோயிலை தேடி வருவதை விட அம்மா நம்மளை தேடி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் வரும்பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த 5 திருவிழாவை பிரம்மாண்டமான அளவுக்கு நடத்திட்டு வராங்க நினைக்கும் பொழுதும் அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு. நாமளும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இங்க நம்ம தரிசனம் செய்யும் பொழுதும் இந்த தண்ணியை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகத்துவம். எந்த நம்ம ஒரு கங்கை நதிக்கு, அதாவது கங்கையில போய் நம்ம நீராடின ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குமோ அதே போலத்தான் இந்த கங்கையம்மன் தாயாருடைய திருக்கோயிலுக்கு பக்கத்துல அமைந்திருக்கிற இந்த திருக்குளம். இந்த திருக்குளத்துல நம்ம பார்க்கும் பொழுதும் இதை சுற்றி பார்க்கும் பொழுதும் அரச இலை, ஆலய இலை, வேப்ப இலை, அதாவது அரசு இலை, ஆலை இலை, வேப்ப இலை, இந்த 3 மரங்களும் சுற்றி இந்த குளத்தை சுற்றி இருப்பதனால அந்த இலைகள் எல்லாமே இந்த தண்ணீரில் விழுந்து இந்த குளம் கங்கையம்மன் தாயாருடைய அருளும் ஆசையும் பெற்று இந்த இலைகளெல்லாம் இந்த குளத்தில் விழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு சக்தியாக இந்த குளம் விளங்குகிறது அப்படின்றது தான் உண்மை. எந்த ஒரு நோய் வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த தண்ணியை நாம் எடுத்து தெளித்து கொள்ளும் பொழுதும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அவ்வளவு ஒரு மகத்துவம் நிறைந்தது இந்த தண்ணி. நிச்சயமா நீங்க இந்த திருக்கோயில் தரிசனம் செய்யும் பொழுது இந்த திருக்கோயிலுடைய அருகாமையில் அமைந்திருக்கிற இந்த குளக்கரைக்கும் வந்து நீங்க இந்த தண்ணியில நீங்க கால் வைத்து தண்ணியில நீங்க தலையில தெளிச்சுக்கணும் நாங்க வேண்டிக்கிறோம். இந்த திருக்கோயில் சம்பந்தமா நிறைய பதிவுகள் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னும் சில நொடிகள்ல திருக்கரக ஊர்வலமும், அதனை தொடர்ந்து நம்ம கன்னியம்மன் தாயாருடைய திருவிழாவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எங்க இருந்தாலும் நிச்சயமா நீங்களும் இங்க வாங்க. இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் காரணை புதுச்சேரி ஊரப்பாக்கம் அப்படின்னு ஒரு கிராமத்துல இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. எல்லாருமே வாங்க, அம்மன் அருள் பெறுங்க. என் பேர் லதா, நச்சுடைய புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்து இந்த பதிவுகளை இப்போது நான் ஊரப்பாக்கம் காரணை புதுச்சேரி என்ற ஒரு பகுதியில இருந்து பதிவிட்டு இருக்கோம். ஓம் சக்தி, ஆஃப் பண்ணிடலாம்ப்பா, சந்தோஷம்ப்பா.